என் பேக் யார்ட் பாருங்க, நல்லா கிளீன் அப் பண்ணிக்க. அவங்களுக்கு பீக்காக அங்கே எப்படி அந்த பக்கத்து வீட்டு மரம் எப்படி ஆடுது பாருங்க, கார்டன்ல பெரிய மரம் இருக்கு. இந்த மாதிரி சில அதி புத்திசாலிகள், சில அபூர்வ குக்ஸுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான டேலண்டட் புந்திஸ் கிடைக்கும். பண்ணியே பண்ணியே சாப்பிடுறது ஆச்சரியப்படி. எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, சில வாஷ் பண்ணிட்டு வந்து வெல்கம் பேக் டு மை சேனல் தீபா மித்ரா ஆஸ்திரேலியா தமிழ் ப்ளாக். நான் என்னோட பேக்யார்டில் இருக்க பேய் காற்று அடிக்குது. இன்றைக்கி வந்து நல்ல வார்ம் டே. இப்போ பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து ஒரு 25 degrees இருக்கும். நல்லா மழை பெய்ய போகுது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் க்ளவுடியாகிடுச்சு சண்டே ஈவினிங். ஸோ இன்றைக்கி ஃபுல் டே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இந்த ஒரு வெதரில் நமக்கு வந்து இந்த குளூர்லேயே இருந்து இருந்து இந்த மாதிரி ஒரு நல்ல வெதர் வரும்போது ஸோ நைஸ். என் பேக்யார்ட் பாருங்கள், நல்லா க்ளீன் அப் பண்ணிக்கா. உங்களுக்கு தெரியாது டிஃப்ரென்ஸ் பெருசாக. இந்த ட்ரீ எல்லாம் ட்ரிம் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் அங்கே ஒரு ட்ரீ இன்ச்சு ஹாஃப் பண்ணியிருக்கோம். ஸோ தட் கார்டன் பெட்ஸ் வரப்போகுது. இந்த ஏரியாலாம் நிறைய இந்த ஒரு ஹார்டிகல்ச்சரிஸ்ட்டை, அதாவது இந்த இதுக்காக கார்டனிங் பற்றிலாம் படித்தவர், அவர் வந்து செய்ய போகிறாரு. ஸோ அவர் ஸ்பாட்ஸ்லாம் மார்க் பண்ணியிருக்காரு. 5:00 நல்லா க்ளவுடியாக இருக்குது. ஸோ எக்ஸைட்டட், ரொம்ப நல்லா இருக்குது இங்கே வெதர். உண்மையிலேயே வந்து இந்த மாதிரி நல்ல வெதர் இருக்கும் போது வந்து மனசுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவ்வளோ நல்லா இருக்கும். எப்படி பீக்காட்டு அங்கே எப்படி அந்த பக்கத்து வீட்டு மரம் எப்படி ஆடுது பாருங்கள், முடியெல்லாம் பறக்குது. இந்த ட்ரீ இல்லை, சாரி, செம்பருத்தி புஷ்ஷு உள்ளே பார்த்தீங்கன்னா இருக்கான்னு தெரியல. உள்ளே ஒரு நெஸ்ட் இருக்குது, உள்ளே ஒரு பேர்டு இருக்குது, உள்ளே வந்து முட்டையும் இருக்குது. முடிச்சா ஃபோக்கஸ் பண்ணுறேன். என் ஹஸ்பண்ட் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தார் டிஎஸ்எல்ஆரில், என்னால் இந்த கேமரா வச்சு எடுக்க முடியல, காட்டுறேன் பாருங்கள். உள்ளே இருக்குது நெஸ்ட்டு, இருக்கு அதுதான். அது ஒரு ப்ரௌன் ஸ்பாட் இருக்கு, அதுதான் நெஸ்ட்டு. நானே 2-3 ஐயோ மழை பெய்யுது, நானே 2-3 இடத்துல வந்து கேமரா வச்சு தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்ன உள்ள முட்டையை பார்க்கறதுக்கு, உள்ள முட்டை இருக்கு. இந்த பேர்டு ஒன்று வந்துட்டு வந்துட்டு போகுது. யார் வச்சுக்கிச்சு அம்மா, இங்கே கேமராலாம் பரவாயில்ல. ஐஃபோன் வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் தான், வாட்டர் ப்ரூஃப் கிடையாதுன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் ஐயோ எனக்கு இங்கேருந்து போகவே மனசு இல்லை. ஸோ உள்ளே வந்து ஈவினிங் வந்து மரத்துக்கடியில் நினைக்கிறேன். ஐயோ மரம் விழுந்துட போகுது தலைமையில். கார்டனில் பெரிய மரம் இருக்குது, இட்ஸ் எ பியூட்டிஃபுல் கம் ட்ரீ. இதெல்லாம் ஆக்சுவலி வெட்டவே கூடாது, வெட்டணுன்னா வந்து நீங்கள் ஏரியா கவுன்சிலரோட பெர்மிஷன் வாங்கணும். ஓ மை காட், திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டேஸ். உண்மையிலேயே வந்து இந்த மாதிரிலாம் இருக்கும்போது வா, லைஃப் இஸ் ஸோ பியூட்டிஃபுல் அப்படின்னு தோணுது இல்லையா. நல்ல வெதர் வரும்போது லைஃப் வந்து நம்ம தான் லைஃப்பில் வந்து இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக நல்லா பெய்யுது மழை. ஓகே நான் உள்ளே ஓட போகிறேன். ஐயோ என் கேமரா என் ஃபோனு. ஓகே நான் உள்ளே இப்போ கிச்சன் போய்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். மழை நல்லா பெய்யுது, செம்ம விண்டியாக இருக்குது, எல்லாமே ஆடுது டிங் டிங் டிங்னு. அந்த பாட்ஸ் எல்லாம் பறந்து வந்திருக்கு. வாவ், இந்த மரம்லாம் பெய் மாதிரி நம்ம வரதா போயிடுற மாதிரி ஆடுது. அந்த அளவுக்கு இல்லை, பட் நல்ல காற்று. இப்போ அந்த மரம் அநேகமாக வந்து அந்த கிளை விழுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. குச்சி மாதிரி நிற்கிது பாருங்கள். வந்தாச்சு, நான் வெளில போகிறதுக்கு முன்னாடி வந்து எண்ணெய் வந்து காய வச்சு போயிருந்த கடாயில். ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து பூந்தி செய்ய போகிறேன். மாவு கரைச்சிருக்கேன், கடல் மாவு. ஓ இது பார்த்தீங்கன்னா நம்ம கார்டனில் வந்து தக்காளி வின்டர் டைமில் காய்க்க ஆரம்பிச்ச தக்காளி, அவ்வளோதான், அது சரியாக பழுக்கலனால அப்படியே எடுத்துட்டோம். அது வேஸ்ட், எப்படியும் அந்த செடியே ஒரு மாதிரி காஞ்சி போயிடுச்சு. ஸோ இந்த சீசனுக்கு புதுசாக தான் வரும். ஸோ நம்ம வந்து இந்த ஜல்லிக்கரண்டி வச்சு தான் பூந்தி போட போகிறோம். சாதா ஜல்லிக்கரண்டி தான், பூந்திக்காய் ஸ்பெஷலாகலாம் நான் வாங்கலை. ஆக்சுவலி பூந்திக்காய் தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்ல போனால். இது வந்து சாதா பெரிய கடாய் யூஸ் பண்ணும்போது ஜல்லி நார்மல் ஃப்ரையிங் கடாய் கரண்டியாகவும் யூஸ் பண்ணிப்பேன். பூந்திக்கு வந்து இதுதான் யூஸ் பண்ணுவேன். இந்த பெருசு முக்கியமாக வந்து இதுக்கு தான். இது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, வேறு ஃபில்டர்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ஃபில்டராக யூஸ் பண்ணேன், எதோ ஒட்டிக்கிச்சு. ஸோ இது வந்து அள்ளி எடுக்கிறதுக்கு பூந்தி அண்ட் பூந்தி மிக்சர் நான் வந்து ஓகே நம்ம வந்து கொஞ்சம் ஊற்றிட்டோம், நல்லா வந்திருக்கு. ஸோ இங்கே பாருங்க, மித்து தான் கண்டுபிடிச்சி சொன்னான், வெளியிலையும் மழை பூந்திலையும் இங்கே மழை பெய்யுது, சான்ஸே இல்லை. ஆனால் என்ன ஃபஸ்ட்டு செட்டு ரவுண்டாக இருந்துச்சு,
அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த வாலோட வருது ஐ திங்க் ஹீட்டு பத்தலையே அனுபவம் பட் ஸ்டில் அட்லீஸ்ட் கீழே போய் தங்கலை இப்போ ஹீட்டு பத்தல் ரொம்ப ஹீட்டு பத்தலாம் கீழே போய் அப்படியே ஒரு பிளாபாக தங்கிடும் அது நல்லா இருக்காது பார்க்கறதுக்கு ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு முத்து முத்தாக வந்துருக்கு ஓகே இங்கேயும் மழை வெளியிலையும் மழை இது என்ன ஒரு கவிதை பிரமாதம் பிரமாதம் இல்லை என்னுடைய எல்லா பூந்திக்கும் வந்து ஒரு ஒரு ஷேப்பில் இருக்குது ஸோ இதுதான் வந்து பூந்தி செய்கிறதுக்கு பெரிய டேலண்ட் என்னென்னா இந்த மாதிரி ஷேப்ஸ் கொண்டு வரது தான் இது வந்து எல்லாருக்கும் வந்துடாது என்ன மாதிரி சில அதி புத்திசாலிகள் சில அபூர்வ குக்ஸுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான டேலண்டட் பூந்திஸ் கிடைக்கும் சரி இந்த மாதிரி இந்த ஷேப் வந்து நான் பெட்டு கட்டி சொல்கிறேன் இந்த மாதிரி ஷேப்லாம் உங்களால் பூந்தி செய்யவே முடியாது இட்ஸ் எ டேலண்ட் யூ சி ஸோ இந்த ஷேப் எப்படி செய்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா நான் வந்து ஒரு ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கெல்லாம் வேணும்னா வந்து என்ரோல் பண்ணிங்க ஸோ இதை பார்த்துட்டு கழுவி கழுவி ஊற்றுறவங்க மனசுக்குள்ளே கேவலமாக திட்டிக்கிறவங்க ஏன் மனசில் திட்டு போகிறீங்க சத்தமாகவே திட்டுவீங்க எனக்கு என்ன கேட்கவா போகுது ஓகே ஓகே பூந்தி இஸ் கெட்டிங் ரெடி நல்லா இருக்குது ஷேப்பு எல்லாம் இப்படி இருக்குன்னு பார்த்து பார்த்தா பாருங்கள் குரோக்கடைல் மாதிரியே இல்லை கொஞ்சம் உடச்சக்கல்ல அப்புறம் அவல் இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி போட போகிறேன் ஏன்னா வெறும் இந்த டப்பாவை ஃபில் பண்ணணும்னு நான் பார்க்குறேன் இது ஒரு சாதா ஸ்டீல் டப்பா அந்த சைஸ்க்கு ஃபில் பண்ணணுன்னா ரூம் பூந்தியே போட்டிருந்தா என்னாலே முடியாது ஸோ மற்றதெல்லாம் போட்டால் கொஞ்சம் ஈஸியாக வந்து பார்த்தீங்களா நான் மிக்சர் செஞ்சுட்டேன் அப்படின்னு ஸ்டைலாக காட்டலாம் இருக்கிறதுலே ஈஸியான விஷயம் மிக்சர் ஐயோ ஃபஸ்ட்டு பூந்தி பாருங்க பெரிய கோடு கோடு கூட விழுது எல்லா பூந்தியும் முறுக்கு மாதிரி முறுக்கு மாதிரி கூடு கூட விழுது ஐயோ ஐயோ இதை பாரு இதை பார்த்தா பண்ணி வரிய இல்லை பண்ணியே பண்ணியே சாப்பிடுறதே ஆச்சரியக்கூடிய நான் வந்து இந்த பூந்தி வந்து எனக்கு கல்யாணம் புதுசாக செய்ய தெரியாது பூந்தி எந்த மாவில் செய்வாங்க கூட எனக்கு தெரியாது அது எப்படி ரவுண்டாக வரும்னு எனக்கு ஐடியாவே கிடையாது ஏன்னா நான் கிச்சன் பக்கம் வந்து தண்ணி குடிக்கிறது கூட போனதுக்கு கிடையாது நான் டைனிங் டேபிளே தண்ணி எடுத்து குடிச்சிட்டு வந்துடுவேன் பாட்டிலை ரொப்பி வச்சுருவாங்கன்னு டைனிங் டேபிள்லேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவேன் நான் வந்து அப்பேற்பட்ட ஒரு பேக்ரவுண்டோடு வந்தேன் ஓகே என்னோடய லாஸ்ட் பேக் பூந்தியை நான் போட்டுட்டேன் அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசென்ட் ஷேப்பில் வந்துருக்கு பாருங்கள் கிட்ட பாருங்கள் கொஞ்சம் ரவுண்ட் ரவுண்டாக வந்துருக்கு பார் இதுக்கு மின் பேட்ச் கூட மட்டமாக தான் வந்துச்சு இது இந்த மாதிரிலாம் வந்திருக்கேன் கிறிஸ்பி பூந்தியோட ஒரு பெரிய ட்ரிக் என்னென்னா இது நான் பல வருஷத்துக்கு முன்னாடி தான் கற்றுக்கிட்டேன் இது நிறைய பேர் தெரியும் நல்லா சமைக்கிறவங்களுக்கு பூந்திக்கு மட்டும் ஆயில் ரொம்ப ஹாட்டாக இருக்கணும் ஹாட்டாக இருந்தால் அப்படியே நம்ம ஊற்ற ஊற்ற அப்படியே மொத்தமாக கீழே இறங்கிடும் இறங்கியும் ப்ளாப் ஆகிடும் ஸோ ஷேப்பெல்லாம் கவலைப்படாது சாப்பிட்டு தானே போகிற ரவுண்டாக தான் சாப்பிடுவோமே இப்படி தான் கடையில் பர்பலாக இருக்கிறாங்க முத்து முத்தாக வரும் அது என்னமோ அது ஒரு எக்ஸ்பர்ட் ஹேண்டில் அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக கொண்டு வர முடியும் பட் டோன்ட் வரி பூந்தி இஸ் ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் ஸ்நாக் டு மேக் ஈஸியாக செஞ்சிடலாம் இது இந்த ஷேப்பில் தான் நம்ம சாப்பிட மாட்டோம்னு சொல்லுவோமா எப்படி இருந்தால் நம்ம டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும் வீட்டில் ஸோ வீட்டில் செய்கிறது வந்து இட்ஸ் மச் பெட்டர் நான் வந்து இது சோடா மாவுலாம் போடல நிறைய பேர் வந்து லட்டு செய்யும்போது ஒரு பூந்தி செய்யும்போது சோடா மாவு போடுவாங்க அது எதுக்குன்னு எனக்கு தெரியாது என் வீட்டில் சோடா மாவே கிடையாது அந்த கேக்கு செய்யறதுக்காக பேக்கிங் பவுடர் இப்போ ரீசெண்டாக தான் கொஞ்ச நாள் கேக் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அப்போ வாங்கினதான் சோடா மாவு நான் எதுக்குமே சேர்க்க மாட்டேன் அது நான் அது எனக்கு பிடிக்காது அது எதுக்குன்னே தெரியல எனக்கு என்னமோ வந்து ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாது நீங்கள் சோடா மாவு எது போடுறாங்கன்னு எனக்கு தெரியாது சிலதுக்கெல்லாம் நான் வந்து சோடா மாவு வச்சிருக்கேன் ஒன்று லாண்ட்ரி ரூம்னு அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது கார்பெட்டில் ஸ்டெயின் பட்டால் அது வந்து எடுக்கணுவாங்க ஸோ அதுக்காக வச்சுருக்கேன் நான் ஸோ நம்ம பூந்தி ரெடி அடுத்தது வந்து அவல் போட போகிறேன் ஒச்சக்கடலை போட போகிறேன் அண்ட் வேர்க்கில் போட போகிறேன் இப்போ இதெல்லாம் போட்டு ஓரளவுக்கு ஒரு மிக்சர் கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துடும் நம்மக்கிட்ட வந்து ப்ரீமியம் திக் போகா இருக்குது இது வந்து நான் அதான் அவள் போகானா என்ன அவள் இங்கே போகான்னு சொல்லுவாங்க நான் நார்த் இண்டியன்ஸில் போகான்னு சொல்லுவாங்க ஸோ அதுதான் இதுக்குள்ளே கொட்டிடுறேன் ஒன்றும் அவள் ரெண்டு சொட்டு விழுந்துச்சு ஓகே இதை நான் உள்ளே இறக்க போகிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் இது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் அப்படியே பொறிச்சு அப்படியே எடுத்து நம்ம வந்து எடுத்து கொட்டிடலாம்
எண்ணெய் ஆக்சுவலி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்கும். பட் நான் கொஞ்சம் தான் பொறிக்க போகிறேன். நான் வந்து நார்மலி இந்த மாதிரி ரொம்ப பேர்ன் பண்ண ஆயில் வந்து நான் ரீயூஸே பண்ண மாட்டேன். இது ரீயூஸ் பண்ணுற கண்டிஷன்லேயே இல்லை. ஸோ இந்த மிக்சருக்கு எடுக்கும் போட்டுப்பாங்க, ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு அவ்வளோதான். இந்த மாதிரி இன்னும் ஒரு கை இன்னும் கொஞ்சம் போட்டு எடுத்துருவேன். அந்த எண்ணெய் குவான்டிட்டி அளவுக்கு கம்மியாக போட்டோன்னா இது உள்ளே வச்சாலே புரிஞ்சோம், அவ்வளோதான். இதே மாதிரி வந்து பொட்டுக்கடல. ஸோ இது ரொம்ப ஈஸி, இந்த வச்சுக்கிட்டோன்னா அப்படியே உள்ளே டிப் பண்ணி எடுத்துடலாம். வேர்க்கடலை போடலாம். வேர்க்கடலை போட்டால் வந்து மித்ரா ஸ்கூலுக்கு கொடுத்து விட முடியாது, பிகாஸ் ஸ்கூலில் வந்து நட் ஃப்ரீ ஜோன், ஸோ நட்ஸ் இருக்கக்கூடாது. அவருக்கு நான் ஸ்கூலுக்கு கொடுத்து விட்றேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ வேர்க்கடலை கொடுக்க முடியாது. அந்த தச்சர் கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் காரம் போட்டு நான் இதை குலுக்கி எடுத்துடுவேன். நல்லாயிருக்கு. ஸோ மோர் க்ரன்ச்சிங்க்கு வெளியில் வாங்கிறது பதில் இது பெட்டர். ஹாய். ஸோ நேற்று நைட்டை மிக்சர் செஞ்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மண்டே மார்னிங் நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டுருக்கேன். நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்றதை பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து வெங்காயத்துக்கு மிளகா, இது வந்து கொத்தமல்லி போட்டாரு, கொத்தமல்லி பச்சி. இங்கே வந்து லெமன் ரைஸ் எடுத்துட்டு ரைஸ் வச்சுருக்கேன். இது மித்ராக்கு இப்போ குடிக்கிறதுக்கு பால். இது வந்து ராகி கஞ்சி காசுறதுக்கு நான் கஞ்சி குடிச்சுட்டு போவேன். ஸோ நம்ம நிறைய காசி வச்சுருவோம் வீக்கெண்டில். இந்த ஒரு ஸ்பூன் எடுத்து மோர் கலந்து எடுத்துருவோம். இது கொத்தமல்லி, இது நீங்கள் நேற்று பார்த்து தக்காளி சட்னியில் போட்டால் நல்லாயிருக்குமான்னு தெரியல. இதெல்லாம் போக இட்லி இட்லி. ஸோ இன்றைய பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இட்லி அண்ட் கொத்தமல்லி சட்னி, அண்ட் லஞ்சுக்கு வந்து லெமன் ரைஸ் வித் நேற்று செஞ்சு மிக்சர். மிக்சர் இன்னைக்கு லஞ்ச் என்ன எடுத்துகிட்டு போகிறேன், லெமன் ரைஸ் அண்ட் ஸோ மிக்சர் ரொம்ப எக்ஸைட்டு தான் இருக்கா. அதனால தான் நான் சொன்னேன் இங்கே வந்து நட் ஃப்ரீஸ் ஸோன், அதாவது ஸ்கூல் முக்காவது ஸ்கூல் வந்து நட்ஸ் அலோவ் பண்ண முடியும். நிறைய குழந்தைங்களுக்கு வந்து சிவியர் அலர்ஜி இருக்கும். ஸோ நட்ஸ் இல்லாமல் நான் தான் அதனால தான் நான் பீநட் போடல, எனக்கு வேர்க்கடல போடல. ஓகே, மித்துவுக்கு வந்து பெப்பர் அண்ட் மஞ்சள் போட்டு பால் வச்சுருக்கேன். இங்கெல்லாம் மில்க் சுட வச்சா போதும், பாயில் பண்ணுவேண்ணா. இது வந்து தேன், இது வந்து மார்க்கெட்டில் வந்து வாங்கின தேன் நான் பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்கேன். சி ஹவு ஃப்ரெஷ் இட் இஸ், இட்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அவ்வளோதான். இந்தா மிக்ஸ் பண்ணல, மிக்ஸ் பண்ணல, அது அப்படியே இருக்கு. ஸோ மித்ரா பார்த்தீங்கன்னா வந்து ரீசஸ் அதாவது பிரேக் ஸ்நாக் பிரேக்குக்கு வந்து ஜூஸ் வேணும் அப்படின்னா இது வந்து இந்த பேக் 3 கிலோ ஆரஞ்சு இங்கே ரொம்ப பாப்புலர். நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 கிலோ பேக்ஸ், 1 கிலோ வாங்கிட்டு 3 கிலோ பேக்ஸ் வாங்கலாம். இதை வந்து அப்படியே கட் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ நாம் வந்து அவளுக்கு வந்து ஜூஸ் செஞ்சு தரப்போகிறேன். ஸோ பிரேக்குக்கெலாம் நான் இந்த மாதிரி நிறைய இதில் பண்ணுவோம், சம்மரில் வந்து நிறைய இந்த ஜூஸ் பிஞ்சு தருவேன். ஸோ இட் பி நைஸ். நிறைய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா இந்த டெட்ரா பேக் வாங்கிட்டு விடுவாங்க, ஒரு 10 பேக் அந்த மாதிரி சேர்த்து விட்பாங்க கிட்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு. நல்லதே இல்லை, அது வந்து ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் ஜூஸ் தான், போட்டுப்பா ரியல் ஃப்ரூட் ஜூஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கான்சென்ட்ரேட், அதாவது இதெல்லாம் ஹீட் பண்ணி அதை வந்து பேக் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜூஸுக்கு ஜூஸ் கொடுக்கறதுக்கு இல்லை லஸ்ஸி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி நான் கண்டெய்னர் வச்சுருக்கேன், ஸ்டீல் கண்டெய்னர். இது எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். இதில் வந்து கால் தான் வருது, ரொம்ப கீழே இருக்கு. மேபி இன்னும் ஒரு பழம் போயிடலாம். அண்ட் இது வந்து நான் இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன், போகும்போது நான் கொடுப்பேன், பிகாஸ் கரெக்டாக இருக்கும் அவங்களுக்கு ஒரு 11:30 ரீசஸ் இருக்கும்.
ஸோ ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வச்சுட்டா பெட்டர். ஸோ நம்மளுக்கு வெளில எடுத்து கரெக்டாக கொடுக்கும்போது சரியாக இருக்கும். இன்னும் ஒரு 45 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சிடலாம்னு இருக்கேன். ஸோ நான் அதை ஃப்ரீசரில் வச்சுட்டேன். ஸோ தட் வந்து அவள் எடுத்து எடுத்துகிட்டு போகும்போது கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். ஒரு 11:30 போல் கூலிங்காக இருக்கும். ஸோ ஃப்ரீசர் வைக்கிறது பெட்டர். இது வந்து என்னோட செடிக்கு போட்டுருவேன் நான் காம்போஸ்ட். காம்போஸ்ட் எல்லாம் தனியாக நான் அன்னன்னைக்கு வெஜிடபிள் வேஸ்ட்டு இந்த மாதிரி பீல்ஸ் இதெல்லாம் எடுத்து தனியாக எடுத்து வச்சு ஒரு காம்போஸ்ட் மாதிரி பண்ணி என் செடிக்கெல்லாம் போகுது. அதை பார்க்குறீங்களா ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறேன் நான் செடியில். ஓகே, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு. இது வேறு க்ளீன் பண்ணணும். இது ஒரு வாஷ் ரின்ஸ் கொடுத்துட்டு போயிட்டா பெட்டர். இல்லை ஈவினிங் வந்து காஞ்சி போயிட்டு எல்லாம் போய் ஒட்டிக்கும். ஆக்சுவலி இதெல்லாம் எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். இல்லை வந்து சில பேர் எடுத்து சட்னியில் போடுவாங்க, வெங்காயத்தை கழி சட்னி அதில் கூட ட்ரை பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, இந்த பல்ப் இருக்குல்ல மேலே இருக்குது, அது கொஞ்சம் ரொம்ப சக்கையாக இல்லாது கொஞ்சமாக எடுத்து வந்து நம்ம இதில் போட்டுடலாம், போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ தோல் எல்லாம் இருக்கும், தோல் தவிர வெறும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், ரொம்ப இருக்காது பல்ப்பு. இட்வில் பி நைஸ் பல்ப்போடு சாப்பிட்டு. இப்போ இது மேலே இருக்கிறதெல்லாம் பல்ப், இதெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்காது. தோல் தான் வந்து வாயில் சிக்கும். ஸோ அந்த இது டிஷ்ஷெல்லாம் வாஷ் பண்ணிட்டப்போ நம்ம வீட்டில் வந்து ரின்ஸ் பண்ணிடுறது பெட்டர். இல்லை வாஷ் பண்ணி கரெக்டாகவே முடிஞ்ச அளவுக்கு எல்லா சமையலும் தொலைக்கிட்டு தான் போவோம். ஸோ ஈவினிங் வரும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலான்னு உள்ளே போவோம். அண்ட் சுகர் ஆட் பண்ண வேணாம், இது வந்து ஸ்வீட்டாகவே இருக்கும் நேச்சுரலாக. ப்ளீஸ் வந்து சாத்துக்கூடிய எதுவும் இருந்தாலும் ஃப்ரூட் ஜூஸில் மட்டும் சுகர் ஆட் பண்ணாதீங்க. பிகாஸ் வந்து ஆல்ரெடி வந்து ஜூஸில் வந்து சுகர் கண்டென்ட் நிறையவே இருக்குது, தேவையான அளவுக்கு இருக்குது. ஸோ நம்ம வந்து ஜூஸுமே நிறைய குடிக்கக்கூடாது, பிகாஸ் அதில் வந்து சுகர் கண்டென்ட் ஜாஸ்தியாக ஆகிடும் அப்புறம் பாடிக்கும். ஸோ வந்து இருக்கிற ஃப்ரூட்டில் வந்து நம்ம ஃப்ரூட் ஜூஸில் வந்து சுகர் ஆட் பண்ணவே வேணாம். ஸோ நேச்சுரல் சுகரே போதும், குழந்தைங்களுக்கு அந்த பழக்கமே படுத்தாதீங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, வந்து காசி வச்சுடுவேன் ஒரு 2-3 டேஸ்க்கு. அந்த ராகி மாவு தயிர் போட்டு ஜஸ்ட்டு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி தண்ணி கலந்து குடிச்சிட்டு போயிடுவேன். ஸோ எனக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும் அண்ட் ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும். ரொம்ப பிடிக்கும். இது என் பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது, நான் ஆஃபீஸ்க்கு எடுத்து போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன். பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்து கிளம்புறதுக்கு இந்த ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். போய் எங்கள் சேர்ந்து அதுக்கு வந்தால் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன், 9 o'clock மேலே தான் சாப்பிடுவேன். நம்மளே முட்டை அண்ட் கஞ்சி சாப்பிடுவேன். இன்றைக்கி நான் முட்டை வைக்கல, பிகாஸ் ஆல்ரெடி கிச்சன் ஃபுல்லாக இருக்குது. ஸோ மித்ராக்கு வந்து இந்த ஃப்ரூட் டைம்னு ஒன்று வரும்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்ட்ராபெரி வச்சுருக்கேன். கட் பண்ண டைம் இல்லை, அதனால் முழுசாக வச்சுருக்கேன். ஸோ அவள் லீஃப் எடுத்துகிட்டு அவள் சாப்பிடுவான். அண்ட் எனக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து நான் வந்து ப்ரௌன் ப்ரெட்டில் வந்து பீனட் பட்டர் போட்டு எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இந்த பீனட் பட்டர் பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரெஷ்லி ரோஸ்டட் அண்ட் கிரவுண்ட். ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாத்தையும் பேக் பண்ணி பிடிச்சி தள்ளி பஸ் ஸ்டாப்பில் வந்து உட்காந்துட்டேன். பார்த்திங்கன்னா நல்லா வெயில் அடிக்குது முகத்தில், பட் ஸ்டில் கொஞ்சம் சில்னஸ் இருக்குது. ஸோ நான் ஜாக்கெட் போட்டிருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் கோல்டாக இருக்கும், ரொம்ப ஒன்றும் ஹாட் டே கிடையாது. ஸோ இப்படி தான் இருக்கும், ஸ்ப்ரிங் மாறி மாறி இருக்கும். நேற்றெல்லாம் செம்ம வெயில், இன்றைக்கி வந்து கொஞ்சம் சில்னஸ் இருக்குது. ஸோ என் பஸ் வந்துட்ருக்கு, நான் ஆஃபீஸ் போக போகிறேன். இன்னொரு வ்ளாக் பண்ணுறேன், இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நான் பஸ்ஸுக்கு போக போகிறேன், பாய்.